இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌன ராகம் எபிசோடில் வந்து நம்ம ஸ்ருதியோட அந்த ஸ்கூலோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து வரும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணும்போது இவ்வளோ லாஸில் போயிட்டுருக்கு, இவ்வளோ குளறுபடி இருக்குது, அதில் எப்படியாவது சரி பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வரும்னு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஸ்ருதிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீயே ஏன் இதை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, வீட்டு பொறுப்பு அந்த பொறுப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னால் பார்க்க முடியாது, சக்தி வந்து நீங்கள் ஸ்ருதியிட்டே கொடுக்கட்டும், அவங்களே பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்புறம் வந்து தூங்குறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஸ்ருதியும் தருணும் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது நைட் வந்து குழந்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்ருதி, நம்ம உனக்கு வந்து அவ்வளோ குழந்தைய பிடிக்குமா அப்படின்னு சொல்லி, எனக்கு குழந்தைனா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தருண் வந்துட்டு அதோட எக்ஸைட்மெண்ட்டை வந்து பயங்கரமாக காட்டுறாரு. உடனே ஸ்ருதி வந்துட்டு அப்போ உனக்கு வீக் பாயிண்டே வந்து குழந்தை தான், அப்போ அதை தான் வந்துட்டு நம்ம வந்து கீ பாயிண்டாக வச்சுக்கிட்டு சக்தி கிடைக்காத இடத்த நான் பிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே வந்து அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாந்தி எடுக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுன்னு சொல்லி தருண் கிட்டே வந்து நம்ம வந்து அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. தருண் உடனே எப்படிறா, நான் தான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி முழிக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு முடியலல்ல, அதனால் அன்றைக்கி நடந்துச்சுல, அதனால தான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களும் சமாளிச்சிட்றாங்க. அதை வந்து தருணும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் சொல்லி தாட் பூட்னு வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி மனோகர் வந்து சந்தோஷப்பட, வருண், சக்தின்னு வீட்டில் உள்ள அத்தனை பேரும் அவ்வளோ வந்து சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே. ஆனால் ஸ்ருதிக்கு மட்டும்தான் தெரியும் அதை வந்து பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.